சங்கீதங்களினாலும் கீர்த்தனங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் ஹிருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடைய ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இதுதான் நம்ம போன தடவை பார்த்தோம். நாம் இந்த விஷயத்தை ரொம்ப ஆழமாக பார்த்தோம். முக்கியமாக சொல்ல போனால் எல்லா விஷயத்திலையும் எல்லா நேரத்திலும் எல்லா விஷயத்துக்காகவும் நாம் கர்த்தரை உள்ளத்திலிருந்து துதிக்க வேண்டும். வெறும் வாயினால் துதிச்சா பார்த்தா விஷயம் நாம் இங்கே இருக்கின்ற ஒரு விஷயம் எல்லா நேரத்திலும் சொல்லியிருக்கு. அதனால் அநேகர் இந்த ஒரு விஷயத்தை எடுத்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நம் காலையில் விடிஞ்சதிலிருந்து இரவு நேரத்தில் நாம் படுக்கைக்கு போகிற வரைக்கும் ஸ்தோத்திரம் 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்னு நினைக்கிறாங்க. அது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதல்ல. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வசனத்திலேயே அங்கே இருக்கு. நம்முடைய 20வது வசனம், நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும்னு சொல்லியிருக்கு. அப்போ எல்லா சூழ்நிலைகளுக்காகவும் எப்பொழுதும், அந்த எப்பொழுதுன்றதுக்கு என்ன அர்த்தம், சில நேரங்களில் நம்முடைய பார்வையில் சூழ்நிலை தவறாக தெரியும், அப்போ ஸ்தோத்திரம் பண்ணாமல். சில நேரங்களில் நம்முடைய சிந்தனையில் அந்த சூழ்நிலையில் நன்றாக இருக்கும், அப்போ நிறைய ஸ்தோத்திரம் நம்முடைய வாயிலிருந்து வரும். உதாரணமாக ரொம்ப நாளாக கல்யாணத்துக்கு யோசித்து மகளுக்கும் மகனுக்கும் திருமணம் ஆகாமல் அப்போ தான் ப்ரப்போசல் வந்து எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரே ஸ்தோத்திரம் தான், எல்லாம் தான். திடீர்னு ஏதோ விஷயத்தினால் அந்த கல்யாணம் தடைபடுது. அப்போ என்ன ஆகிடுச்சு, ஸ்தோத்திரமும் போச்சு, பதிலாக மனசுல என்ன ஆகிடுச்சு, ஆத்திரம் வந்தாச்சு. ஏன் எத்தனை நாளும் நம்ம இது பண்ணாமல் தானே இருந்தோம், ஆனால் இப்போ ஏன் இது வருது என்ற சிந்தனை நமக்கு வருது இல்லைங்களா. ஆகையினால் நம்ம என்ன செய்யணும், அந்த சூழ்நிலையிலையும் நாம் என்ன செய்யணும், ஆண்டவரை அதான் எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும். அங்கதான் அந்த மீனிங் வருகிறது, எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும். அப்ப எல்லாவற்றிற்காகவும் என்றதுதான் அந்த விஷயமே, நன்மையானாலும் தீமையானாலும். நம்முடைய பார்வைக்குதான் தீமை, ஆனா தேவன் நமக்கு செய்வதெல்லாம் நன்மை. ஒருவேளை அந்த திருமண விஷயத்தை நான் சொன்னேன், ஐயோ எல்லாருக்கும் சந்தோஷம், ஏன்னா மகளுக்கு 28-30 வயசு ஆச்சு, திருமணம் நடக்கவில்லை அப்படின்னு இருக்கின்ற ஒரு குடும்பத்தில் ஒரு திருமணத்துக்கு ப்ரப்போசல், எங்கே இருந்தோ துபாயில இருந்து மாப்பிள்ள வரா, எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நம்முடைய பார்வைக்கு நல்லது, திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்தினால் அது உடஞ்சி போச்சு, உடனே ஆயிடுச்சு. நம்முடைய இதயமும் உடையுது. நம்முடைய பார்வையில் இது தேவையில்லாத ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஆனால் தேவன் நம்முடைய வருங்காலத்தையே பார்க்கின்ற தேவன். அப்போ அவருக்கு தெரியும் இந்த பிள்ளைக்கு இந்த கல்யாணம் நடக்குமானால் வருங்காலத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. இவர்கள் பார்க்கறது பையன் துபாயில் படித்தான் பணக்காரங்க தான் பார்க்குறாங்களே தவிர வேற விஷயங்களை பார்க்கவில்லை. நாளைக்கு ஒரு பின்னாடி ஒரு விஷயம் வருகிறது, அவர் என்ன பண்ணுறார், அதை தடை செய்கிறார். அப்போ அவர் செய்வது நம்முடைய நன்மைக்கு தான், ஆனால் நம்முடைய சிந்தனையில் அந்த சூழ்நிலையில் அது தவறாக தெரிகிறது. அப்போ என்ன ஆயிடுச்சு, கேள்விக்கூட நிற்கும், விசுவாசமும் போச்சு, எல்லாமே போச்சு. அதனால தான் எல்லாவற்றுக்கும் எப்பொழுதும், அந்த எப்பொழுதும் எல்லாவற்றுக்கும் தான் ஜாயின் பண்ணணும். இல்லாமல் விடிஞ்சால் நான் சாயந்தரத்துல இருந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னா அவன் சிந்தனை இல்லாமலேயே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கான். மூச்சு விட்டா ஸ்தோத்திரம், கோட்டு வாய் விட்டா ஸ்தோத்திரம், கீழே விழுந்தா ஒரு ஸ்தோத்திரம், இல்லை எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் 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 சொல்லிக்கிட்டே இருப்பான். அந்த ஸ்தோத்திரம் அல்ல ஆண்டவர் சொல்லுகின்ற ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்குன்னா எந்த வாழ்க்கையில் எதை நேரிட்டாலும் என்ன செய்யணும், எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் ஸ்தோத்திரம். அதான் அதுக்கு அர்த்தம். இந்த பிரச்சனைக்குன்னு வரும்பொழுது இந்த எப்பவும் ஸ்தோத்திரம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் அவங்களை பார்க்கலாம், அவங்க வாயில் ஸ்தோத்திரம் இருக்க உட்காந்துட்டு இருப்பாங்க. என்னான்னு கேட்டால் சொல்லுவாங்க,
என்ன பிரதர் நானு உபவாசம் போட்டு அது போட்டு இத போட்டு ஜெபிச்சிட்டே வந்தோம் ஆனா இப்ப பாத்தியா என்ன இது ஆண்டவர் இப்படி செஞ்சிட்டார் அப்படி செஞ்சிட்டார் இப்படி தான் இருக்கும் அப்ப அந்த நேரத்துல ஸ்தோத்திரமே இருக்காது ஆனா இவர்கள் விடிஞ்ச இரவு படுக்கை போற வரைக்கும் ஸ்தோத்திரம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அத அல்ல எல்லாவற்றுக்கும் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையில் வாழ்க்கையில் நேரிட்டாலும் அதுக்கெல்லாம் அதான் எப்பொழுதும் நீ என்ன செய்ய வேண்டும் ஒரு விசுவாசி ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் ஏனென்றால் நம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒருபொழுதும் தீமையானது செய்யவே மாட்டாராமே ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் தேவன் செய்வதெல்லாம் நன்மைக்கு அது எதுவாக இருக்கட்டும் மரணமே நேரிடட்டும் அதுவும் பின்னாடி ஒரு நன்மை இருக்கும் நமக்கு அப்போ தெரியாது ஏன் நன்மை நேரிட்டு நமக்கு அப்போ தெரியாது பிறகு நமக்கு அந்த விஷயம் தெரியும் அதுதான் நம்ம அங்கே முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் நான் எல்லா வாரமும் சொல்லுகிறேன் இந்த எபேசியர் புஸ்தகம் என்பது தேவனுக்கும் மனுஷனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் மத்தியில் இருக்கின்ற உறவை ரொம்ப ஆழமாக சொல்லி இருக்கின்ற புஸ்தகம் மத்தியில் பார்க்கறது அதுதான் நாம் எப்படி ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் ஏன் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் எப்பொழுதெல்லாம் செய்ய வேண்டும் அப்பொழுது அந்த உறவு அந்த அன்பு நமக்குள் இருக்கிறதை நாம் உணர்கிறோம் தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது பேசுகிற 5:22 மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் ஆரம்பித்தார் இதுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் எல்லாம் கிறிஸ்துவ குடும்பத்தில் உள்ளவர்கள் புரிதுங்களா ஏன்னா ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் தொடர்ந்து வரும்பொழுது ஆனால் சொன்ன உறவை இங்கே சொல்கிறார் இது வாசித்த உடனே ஒருவேளை புருஷர்களுக்கு என்ன சேர்த்து தான் நான் சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பாத்தியா பாத்தியா எனக்கு நீ கீழ்ப்படுந்திருக்குன்னு அவசியம் இனிமே என்கிட்ட திருத்தறதுக்கோ அதுக்கோ ஐடியா கொடுக்க வராத பேசாம நான் சொல்றது கேட்டு போயிட்டே இருக்கணும் ஏன்னா வசனம் அப்படிதான் சொல்லுது மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்க கர்த்தரிடத்துல கேள்வி கேட்க முடியுமா கீழ்ப்படிதானே இருக்கிற அதே போல புருஷத்திலையும் கேள்வி கேட்காது கீழ்ப்படுத்து என்றெல்லாம் நாம் சொல்லலாம் ஆனால் உண்மையான அதனுடைய அர்த்தம் என்ன நாம் தொடர்ந்துள்ள வசனங்கள் பார்க்கும் பொழுதுதான் நமக்கு அந்த அதனுடைய உண்மையான அர்த்தம் தெரிகிறது ஏன் புருஷனையும் கர்த்தரையும் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பேசும்பொழுது ஒன்றாக பேசுகிறார் அங்கதான் அந்த விஷயம் வருகிறது என்னதை பற்றி திருமணமான ஒரு ஸ்திரீயுடைய புருஷனை பற்றியும் விசுவாசத்தின்படி கர்த்தரை பற்றியும் உள்ள உறவை பார்க்கும் பொழுது ஒன்றுக்கு ஒன்று ஒப்பிட்டு அவர் சொல்லுகிறார் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா முக்கியமாக கர்த்தரை விசுவாசியை விட்டு விசுவாசத்தின்படி நான் சொல்கிறேன் ஒருவராலும் ஏற்றுக்கொண்ட பிறகு பிரிக்கவே முடியாது முடியுமா சபை விட்டு கர்த்தரை பிரிக்க முடியுமா முடியாது ஒரு விசுவாசியை விட்டு கர்த்தரை பிரிக்க முடியுமா முடியவே முடியாது பிரச்சனைகள் சாத்தான் என்னதான் கொண்டு வந்தாலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து மறுபடியும் சொல்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் அநேக தவறான விஷயங்கள் நம்முடைய பார்வைக்கு நடக்கலாம் ஆனால் கர்த்தர் அது நன்மைக்காக தான் செய்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ளணும் அதுதான் விசுவாசத்தினுடைய வளர்ச்சி அந்த ஒரு சிந்தனைக்குள் நாம் வரும்பொழுது நம்மை விட்டு கர்த்தரையோ கர்த்தரை விட்டு நம்மையோ யாராலையும் பிரிக்கவே முடியாது ஆமே அதே உறவை ஒரு கணவன் மனைவி என்ற உறவுக்குள் கொண்டு வந்து சொல்லுகிறார் அதை போலதான் நீங்களும் இருக்க வேண்டும் அதனால்தான் சொல்லப்பட்டிருக்கு மத்தேயு 19:6 தேவன் இணைத்ததை மனிதர்கள் பிரிக்கவே கூடாது ஆமே அப்ப தேவன் இணைத்ததை மனிதர்கள் பிரிக்க கூடாது அப்ப ஒரு விசுவாசியை கர்த்தருடன் இணைத்தது யார் கர்த்தர் தான் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் நீங்கள் அல்ல நானே உங்களை தெரிந்து கொண்டேன் ஆமே நாம் இயேசுவை தெரிந்து கொள்ளவில்லை நாம் நினைக்கிறோம் ஏதோ ஒரு மீட்டிங் நான் போனேன் அங்கே ஒரு வசனத்தை கேட்டேன் அந்த வசனம் எனக்கு தொட்டது நான் கிறிஸ்துக்குள்ளே வந்தேன் ஒருவேளை நான் அந்த மீட்டிங் போகலன்னா
அன்னைக்கு அந்த செய்தி அங்க நடக்கலனா அன்னைக்கு செய்தி கொடுத்து அவர் வராவிட்டால் இப்படியெல்லாம் நம்ம அநேக விஷயத்தை சொல்லி கொண்டிருப்போம். ஆனால் ஒரு விஷயம் நினைக்கணும், அந்த ஆள் அங்கு கொண்டு வந்ததும் உன்னையும் என்னையும் அந்த இடத்துல கொண்டு போனதும் இல்லை நம்ம கொண்டு போறதுக்கு நம்ம அழைத்ததும் எல்லாம் தேவனுடைய சித்தத்தின்படிதான். ஆமே. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அல்ல என்னை தெரிந்து கொண்டது, நானே உங்களை தெரிந்து கொண்டேன். அப்படி தேவன் நம்மை இணைக்கிறார். அதை வசனத்தை வாசிக்கும் பொழுது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பது எது? நிர்வாணமோ, பட்டினியோ, சிறைச்சாலையோ, வியாதியோ, பட்டயமோ, சாவோ, அவமானமோ, எதுவுமே நம்மை தேவனை விட்டு பிரிக்க முடியாது. ஆமே. ஏன்? அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அதே விஷயத்தை தான் ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஒப்பிட்டு சொல்லுகிறார். அதுதான் விஷயம். இல்லாம மனைவி கணவனுக்கு அடிமை என்ற அர்த்தம் அல்ல. தேவன் நம்மை ஒரு அடிமையாக நடத்தவில்லை, நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மை ஒரு அடிமையாக நடத்தவில்லை. தேவன் சொல்லியிருக்கிறார், விடுதலை கொடுத்திருக்கிறார். உனக்கு புரியாததும் எட்டாததுமான விஷயத்தை என்னிடத்தில் கே, உனக்கு நான் மறு உத்தரவு தருகிறேன். அப்போ கேட்கக்கூடிய உரிமை இருக்க மனைவிக்கு? இருக்கு. அடங்கி இருப்பது என்ன அர்த்தம்? அந்த பதில் சொல்லுவார். உண்மையான நேசிக்கின்ற ஒரு கணவன் அதுக்குள்ள பதில் சொல்லுவான். அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அங்கதான் விஷயம். அந்த புரிந்து கொள்ளுதல் இல்லை. ஏன் இல்லை? மனைவி மனதுக்குள்ள எப்பவுமே சிந்தனை, இவர் நம்ம நேசிக்கிறார், இவர் நம்ம நேசிக்கிறார். எப்படி தெரியுது? இவங்க கேட்டதை அவரும் வாங்கி கொடுக்கிறார். இங்கதான் விஷயங்கள் எல்லாம் இருக்கும். இந்த சின்ன சின்ன மேட்டருக்கு தான் கணவன் மனைவிக்குள்ள விஷயங்கள் உண்டாகும், வேற ஒன்றுக்கும் இல்லை. அப்புறம் அநேக சந்தேகத்தின் மத்தியில் இவங்க யார் கொண்டு வரும் அந்த சந்தேகம் தெரியுமா? சாத்தான் கொண்டு வரும். அதுதான் விசுவாசிக்க தேவனுக்கு மத்தியில் இருக்கின்ற விஷயம். நீ உண்மையா கர்த்தர் நேசிச்சா ஏன் இது நடத்தின ஆண்டவர் அவருக்கு தடுக்க முடியாதா? ஆண்டு தடுத்திருக்கலாம் இல்லையா? இதெல்லாம் கொண்டு வந்து இருப்பான் யாரு? சாத்தான். அதே போலதான் கணவன் மனைவி உறவுக்குள்ளேயே முக்கியமா இந்த காலத்தில் இருக்கின்ற கவுன்சிலர்கள் கிட்ட நீங்க போனீங்கன்னா, ஃபேமிலி கவுன்சிலர்ஸ் இருக்கு. அவங்க ஒரு பொழுதும் குடும்பத்தை இணைக்கிறவர்கள் அல்ல. உண்மையா சொல்றேன், அவங்க குடும்பத்தை பிரிக்கிறவர்கள். ஏன்னா இப்பத்து இந்த காலத்தினுடைய உபதேசத்தின்படி, இந்த காலத்தினுடைய ஞானத்தின்படி தான் அவர்கள் கவுன்சிலிங் பண்றார்களே தவிர, அவர்கள் வேதத்தினுடைய ஞானத்தின்படி அல்ல கவுன்சிலிங் பண்ணுகிறார்கள். வெளிநாடுகளிலிருந்து இந்த கவுன்சிலிங் இந்தியாக்கே வந்தது. நல்லா யோசித்து பாருங்க, ஒரு 30 வருஷம் 40 வருஷம் முன்னாடி, பிறகுதான் இப்பப்போ டிவோர்ஸ் ஆகி 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 இப்போ இந்தியாவுக்குள்ள கிட்டத்தட்ட 60% டிவோர்ஸ் நடக்குது. அந்த மாதிரி ஆச்சு. கல்யாணம் பண்ணால், முக்கியமாக இந்த எம்என்சிங்கில் வேலை செய்கிறவங்க வந்து கல்யாணம் பண்ணால் எப்போ தான் டிவோர்ஸ் ஆக போகிறாங்கன்னு நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அதே போல தான் சினி ஃபீல்டில் செலிப்ரிட்டிங்க கல்யாணம் ஆகுறாங்க எப்போ டிவோர்ஸ்னு பார்க்குறோம். அப்படியே வெளிநாட்டில் இருக்கிறது, வெஸ்டர்ன் கண்ட்ரியில் இருக்கிறது இந்தியாவுக்குள் கொண்டு வந்தாச்சு. அதுக்கேற்றபடி தான் சீரியலும் சினிமாவும் எடுத்து கல்ச்சர் நாசம் பண்ணுறாங்க. அதுக்கேற்றபடி தான் இந்த கவுன்சிலர்ஸும் பண்ணுறாங்க. அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் எப்படி கடைக்கு கஸ்டமருக்கு தேவை, அதேபடி இந்த கவுன்சிலர்ஸுக்கு வேண்டியதெல்லாம் சம்பாத்தியம், அதுக்கு வேண்டிய ஆட்கள் வரணும். ஒரு கவுன்சிலர் கிட்ட ஒருத்தர் போகும்பொழுதே அவங்க சிந்தனை இருக்கு, எதுக்கு போறாங்க? கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைட்டு தான் போறாங்க. இது இணைச்சி வச்சாச்சுன்னா திரும்பி இவங்க வரவே மாட்டாங்க. பிரிச்சு வச்சா மறுபடியும் மறுபடியும் வந்து நிற்பாங்க. இவனுக்கு பாக்கெட் ரொம்ப இதுதான் இன்றைக்கு விஷயம் ஆயிடுச்சு. அப்படி சொல்லி சொல்லி என்ன ஆயிடுச்சு? இப்போ வெளிநாடுகள்ல பார்த்தா 3 நாள் ஜாஸ்தி போன 4 நாள் காலையில் எழுந்திருச்சு கணவன் மனைவி பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லலைன்னா அதுக்கு அர்த்தம் அவனுக்கு வேற ஸ்திரீகளோட கனெக்ஷன் இருக்கு. எவ்வளோ நாள் உபதேசம் பார்த்தீங்களா? கணவன் வேலையை விட்டு இல்லை பிஸ்னஸை எதோ முடிச்சு வீட்டுக்கு வரான் சாயங்காலம், வந்து வரும்பொழுதே
மூணோ இல்லை நாலாவது நாளோ தொடர்ந்து உன்னை பார்த்தா உருன்னு வரானா நினைச்சிக்கோ. உனக்கு வேற அவனுக்கு வேற ஸ்திரீயோட எவ்வளோ நல்ல உபதேசம் பாரு. இப்போ அதே தான் இங்கேயும் தொடர்ந்து ஐ லவ் யூ சொல்லலன்னா என்ன இருக்கு உபதேச அன்பு இல்லை. அப்போ அது நல்லா இருக்குமா? அது இவ போனதே அதுக்கு தான், அதுக்கு ஏற்றபடி என்ன சொல்கிறாங்க உடனே உண்டாது பிரிவினை தான் உண்டா. அப்போ என்ன பண்ணுறாங்க கணவர்கள்? அங்கே தான் நாட்டியம் வருகிறது, நாடகம் ஆடுகிறார்கள். எதுக்கு இந்த தொல்லை? காலையில் எழுந்திரிச்சாலும் ஐ லவ் யூ சொல்லு, இஷ்டத்துக்கு சொல்லு. காலையில் ஒரு ஐ லவ் யூ சொல்லு, சாயந்தரம் வந்தால் ஐ லவ் யூ சொல்லு, தீர்ந்துருச்சுக்காது. ஆனால் ஒரு 30-40 வருஷம் முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னும் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா எத்தனை கணவன் மனைவி பார்த்து இல்லை மனைவி கணவனை பார்த்து காலை எழுந்திரிச்சுன்னா ஐ லவ் யூ சொல்கிறாங்க, அதுக்கு நேசிக்கலையா? அப்போ உண்மை என்பது ஒரு பக்கம் இருக்கு, ஆனால் உண்மையின் பேரை சொல்லி ஒரு பொய் இந்த உண்மையை மூடுகிறது, அதுதான் உண்மையான விஷயம். உண்மை ஒரு பக்கம் இருக்கு, அந்த உண்மையை உண்மையின் வேஷத்தில் இருக்கின்ற பொய்யான உபதேசம் இந்த உண்மை என்ன பண்ணுது? மூடி பிரச்சனை கொண்டு வருகிறது போலதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசிக்கும் கிறிஸ்துவுக்கும் மத்தியில் இருக்கின்ற அந்த உறவுக்கு மத்தியில் சாத்தான் பிரச்சனை கொண்டு வந்து வைப்பான், இதே பிரச்சனை கொண்டு வந்து வைப்பான். எப்படி இவன் 3-4 நாள் தொடர்ந்து ஐ லவ் யூ சொல்லலையோ அப்படின்னா டெய்லி ஐ லவ் யூ சொல்கிறான்னு அர்த்தம். அதான் அதுக்கு அர்த்தம் சாத்தான் கொண்டு வந்து வைப்பான். எப்பெல்லாம் ஆண்டவர் உன் ஜெபத்துக்கு பதில் அளிக்காமல் இருக்கிறாரோ அப்போவே நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவருக்கு மேலே நம்பிக்கை இல்லை, உன் மேலே அன்பு இல்லை, இதெல்லாம் போ என்ன கூட்டுப்பார், நான் தர எல்லாம் விஷயம் இதான் சாத்தான் சொல்லிட்டு. விசுவாசிகள் இன்றைக்கு அதே பிரகாரம் மாறி இருக்கிறார்களே தவிர இதே யோசித்து பாருங்கள். இன்றைக்கு சபை கூடி வருவதும் ஒரு பெரிய கூட்டத்துக்கு போவதும் எதற்காக? நல்லா யோசித்து பாருங்க. குடும்ப வாழ்க்கையில் ஐ லவ் யூ சொல்றது போலதான் இந்த கூட்டத்துக்கு போடுறதும் அங்கிருந்து ஏதாவது கிடைக்கிறதுக்கு தான், கற்றுக்கொள்வதற்கு அல்ல. இந்த விசுவாசிக்கும் தேவனுக்கும் மத்தியில் இருக்கின்ற உறவு வேத வசனம் வாசித்து இல்லை வாசிக்க தெரியலையா, வாசிக்கிறது கேட்டு அதனுடைய விஷயங்களை கேட்கிறான். விசுவாசம் கேள்வினால் உண்டாகுமாமே, நல்லா புரிஞ்சுக்குங்க. விசுவாசம் ஒரு சவுக்கியத்தினால் எல்லாம் உண்டாக்குகிறது, விசுவாசம் ஒரு அதிசயத்தினால் எல்லாம் உண்டாக்குகிறது, விசுவாசம் ஒரு நன்மையினால் எல்லாம் உண்டாக்குகிறது. எங்கேயுமே வேதத்தில் அது சொல்லப்படவே இல்லை. விசுவாசம் கேள்வியினால் உண்டாகும், கேள்வி வேத வசனத்தின் மூலமாக உண்டாகும். ஆமே. அப்போ இந்த விசுவாசம் கேட்க 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 ஒருவருடைய உள்ளத்தில் அது போக போக அந்த விசுவாசம் பெருகி பெருகி பெருகிக்கிட்டே இருக்கும். அது ஒரு பொழுதும் இவ்வளவுதான் என்று நிற்கிறது இல்லை. 90, 100, 200 வயசான கிழவனும் சாக போற அண்ணனுக்கும் விசுவாசத்துல வளர்ந்துட்டு தான் இருக்கான். ஆச்சி அவ்வளவுதான்ப்பா, முடிஞ்சிடுச்சுன்ற விஷயம் இல்லை. ஆனால் அது இதுல இருந்தா வேத வசனத்தில் இருந்துதான். நல்லா புரியுதுங்களா? இப்ப வேத வசனத்துல என்ன இருக்கு? ஒரு மனுஷன் பரலோகம் போகக்கூடிய விஷயங்கள் தான் இந்த வேத வசனம் சொல்லப்பட்டிருக்காமே. அதற்கு சம்பந்தப்பட்டுதான் அதிசயமும் சௌக்கியமும் மற்ற விஷயங்கள் எல்லாம் முக்கியமாக இருக்கிறது. வேத வசனத்தில் மனிதன் பரலோகம் போகக்கூடிய விஷயங்கள் அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். வேற எந்த விஷயத்துக்குமாகவும் அவர் வரவில்லை. அது அப்படியே இப்ப இந்த குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பார்க்கும் பொழுது இதற்கு இங்கேயும் பரலோகம் கொண்டு போறதுக்கு அல்ல, இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லியிருக்கிறார் உங்கள் உள்ளத்தில் அது இல்லை, இது இருக்கு சொர்க்கராஜ்யம் உங்கள் மத்தியில் அது இருக்கு. அப்ப ஒரு விசுவாசி குடும்பமானால் அந்த குடும்பத்துக்குள் சொர்க்கராஜ்யம் இருக்க வேண்டுமாமே. அந்த விஷயம் எங்கிருந்து கிடைக்கிறது? வேத வசனத்துல தான் கிடைக்கிறத தவிர கவுன்சிலர் கிட்ட எல்லாம் கிடைக்கிறது. இவன் சொர்க்கத்தை தேடி கவுன்சிலர் கிட்ட போறான், ஏன் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, அப்போ கவுன்சிலர் கிட்ட போறான். அவன் நல்லா
இவங்களை ஏமாத்தி பிரிச்சு வைக்கிறாங்க. ஆனால் வேத வசனத்தை பார்க்கும் பொழுது ஏன் இந்த சொர்க்காதியின் குடும்பத்தில் இல்லை, அதற்கு வேண்டிய வழிகள் என்ன, திட்டவட்டமா அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்காமே அதுவும் இந்த வசனத்துல தான் இருக்கு. அது என்ன சொர்க்கராஜ குடும்பத்தில் இருப்பது, நீங்க சொர்க்கம் போன மாட்டோம் என்ன இருக்கு, தங்க ரோடு இருக்கு குடும்பத்துல, அது இருக்கா இல்லை, டைமண்டால சுவரம் கட்டி இருக்குன்னு வேதம் சொல்லியிருக்கு, குடும்பத்துல அது கட்டி இருக்கா, வீட்டுல நம்ம இருக்கிற வீட்டுல எங்கேயாவது இல்லை, அங்க பசிதாகம் இல்லைன்னு சொல்லியிருக்கு, இங்க பசியா மூணு வேளை மூக்கு பிடித்தனாலும் திருப்பி பசி வந்துகிட்டே இருக்கு, அங்க வியாதி இல்லைன்னு சொல்லுது, இங்க மழை அங்க பெஞ்சா இங்க வியாதி அடிக்குது, அப்ப இங்க எப்படி குடும்பத்துல சொர்க்கராஜ்யம் இருக்கு. ஆனா இதெல்லாம் இருந்தாலும் அந்த பரலோக ராஜ்யத்தில் என்ன இருக்கா, சமாதானம் இருக்கு. ஒருவேளை உதாரணத்துக்கு நான் சொல்றேன், தங்க ரோடும் வீட்டுல இருக்கு, டைமண்ட்ல வீடும் கட்டி கொடுத்துட்டார் ஆண்டவர், பசிதாகமும் எதுவுமே இல்லை, ஆனா கணவன் மனைவிக்குள் குடும்பத்துக்குள் பிள்ளைகளுக்குள் சமாதானம் இல்லை என்றார் என்ன குடும்பத்துக்குள் சமாதானம் ஒன்று இல்லாவிட்டால் இது நரகத்துக்கு துல்லியமானது நம்முடைய குடும்ப வாழ்க்கையா. அதனால சொன்னார் சொர்க்கராஜ்யம் உங்கள் மத்தியில் இருக்காது, உங்களுக்குள்ளதிலும் பரலோகத்தில் போனால் நம்ம சந்தோஷமாக இருப்போம். அதே போல கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தரோடு புரிந்து ஜீவிக்குமானால் இதுவே சொர்க்கத்தை போல நம்மால் ஜீவிக்க முடியும். அதுதான் அவர் சொன்னார். அப்ப அந்த விஷயம் எதுல எங்க இருக்கு, இங்கதான், வேற எங்கேயுமே இல்லை. இதை விட்டு அநேகர் கவுன்சிலிங் போறாங்க, கவுன்சிலிங் போய் நூறு பேர் நூறு குடும்பம் போயிட்டு இருக்குமானால் அதுல ஒரு பத்து குடும்பம் தான் ஒன்னா வாழ்றார்களே தவிர மற்றவர்கள் எல்லாம் பிரிந்துதான் போகிறாங்க. அவ்வளவுதான் நடக்குது, இவங்களால சேர்த்து வைக்கவே முடியாது. அப்படி வாழ வேண்டும் என்றால் மறுபடியும் அந்த வசனத்தை நம்ம வாசிக்கிற 22வது வசனம், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்படுங்க. அப்படி என்றால் புருஷன் புருஷன் குடிச்சு வந்து நல்லா அடிக்கிறான், அடிடா அடிடான்னு இருக்கணும் நீங்க சொல்றீங்களா, கேட்டு கேட்கலாம். வீட்டில் இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் வித்து குடிச்சு குதிரை அடிட்டு வரான், அப்போ நான் பேசாம இருக்கணும்னு சொல்றீங்களா, நீங்க கேள்வி கேட்கலாம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த விஷயம். இந்த வேசு என்ற இந்த புஸ்தகம் விசுவாசிகளுக்காக எழுதப்பட்ட புஸ்தகம், நல்லா புரியுதுங்களா. அப்ப இந்த கணவன் மனைவின்னு சொல்றது யாரு, விசுவாசிகளாக தான் இருக்கணும். ஒரு விசுவாசியான கணவனும் ஒரு விசுவாசியான மனைவியும் எப்படி இருக்க வேண்டுமா, நீ கர்த்தருக்குள் கீழ்படுகிறது போல புருஷனை கீழ்படுகிறது. ஆமென். அப்படி என்றால் ஒரு விசுவாசியான புருஷன் ஒருபொழுதும் குடிச்சு வந்து மனைவியே அடிக்க மாட்டான், ஒருபொழுதும் வீட்டில் உள்ள பொருளை வித்து குடிச்சு குதிரை ஆடவும் மாட்டான். நல்லா புரியுதுங்களா. இப்போ வேற குடும்பத்தில் எடுத்து பார்த்தால் அது அவர்களே நியாயம் தீர்க்கட்டும், அவர்களை பற்றி சொல்ல மற்றவர்களை குறித்து சொல்ல நமக்கு அதிகாரம் இல்லை. ஆகையினால் நாம் பார்க்கிறது விசுவாசிகளை பற்றியுள்ள விஷயங்கள் தான். அப்ப ஒரு விசுவாசி ஆகிய கணவன் மனைவி மத்தியில் ஒருத்தரோட ஒருத்தர் புரிந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை தான் தேவன் விரும்புகிற வாழ்க்கையை தவிர வேறு ஒன்றும் அல்ல. அப்படி வாழ்கின்றவர்களுடைய மத்தியில தான் அவர் அங்கு சொல்லப்பட்டிருக்கு, என்னது, கண மனைவியே நீ கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உன் சொந்த கணவனுக்கும் என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கு. வேற எந்த விஷயத்துக்காகவும் அல்ல, மனைவி கணவனுக்கு அடிமை அல்ல, ஆனால் மனைவி கணவனுக்கு தலையும் என்ற ஒரு சிந்தனை இருக்க வேண்டும். மனைவி கணவனுக்கு உதவியாளன் தவிர ஆளுகையை செய்கிறவள். எபேசியர் 5:23 வசனம், கிறிஸ்துவ சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறார், அவரே சரீரத்திற்கும்
இரட்சகருமாய் இருக்கிறார். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா அவனே சரீரத்துக்கு உலகத்தில் மனுஷனால் ரட்சிக்கக்கூடியது சரீரம்தான், ஆத்மாவை அல்ல. ஆமென். எப்படி சரீரத்தை ரட்சிக்கிறதுன்னு அர்த்தம், சரீர தேவைகள் அநேகம் உண்டு. மனைவி வியாதிப்படுக்கையில் இருக்கு, யாருக்கு உரிமை இருக்கு? ஃபர்ஸ்ட் உரிமை டாக்டரை கொண்டு வரத்துக்கோ இல்லை டாக்டர்கிட்ட கொண்டு போகிறதுக்கோ இல்லை வேண்டிய மருந்து வாங்கி கொடுக்கறதுக்கோ யாருக்கு உரிமை இருக்கு? கணவனுக்கு தான் அந்த உரிமை இருக்கு, முதல் உரிமை இல்லையா? அப்புறம் தான் அப்பாவோ பிள்ளைகளோ தம்பியோ அண்ணனோ வரணும் வரணும் இல்லை விட்டா. அநேக குடும்பங்களில் சில குடும்பங்களில் பக்கத்து வீட்டுக்காரன் வருவோம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அப்போ என்ன ஆச்சாங்க பிரச்சனை உண்டாகும். அங்கதான் விஷயம். அப்ப முதல் உரிமை யாருக்கு இருக்கு? புருஷனுக்கு இருக்கு. அவனுடைய கடமை அவளை பாதுகாக்க வேண்டியது. திருமணமான நாளில் இருந்து அந்த கணவனுடைய கடமைதான் ஸ்திரிய தன் மனைவியை பாதுகாக்க, அவளுக்கு வேண்டியதை செய்து கொடுக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? புருஷனுக்கு தான் இருக்கு. புருஷர்கள் அந்த வேலை செய்யாததுனாலதான் மற்றவங்க வேற ஒண்ணுமே இல்லை விஷயம். அப்ப தவறு யாருக்கிட்ட இருக்கு? அந்த ஸ்திரீனிடத்துல அல்ல, அந்த புருஷனிடத்துல தான் அந்த விஷயம் இருக்கு. புருஷன் புருஷனாக வாழவிட்டால் அந்த இடம் வேற ஒருவன் எடுக்கிறான், அங்கதான் விஷயம். ஏனென்றால் மனைவிகளுக்கு வேண்டியதெல்லாம் பாசம் நேசம், வேற ஒன்றும் அல்ல. பாசம் நேசத்தால் ஒரு மனைவியினிடத்தில் எதை வேணாலும் புருஷனுக்கு சாதிக்கலாம். அது கொடுக்காததுனால தான் அதை வேற ஒருத்தன் கொடுக்க ஆரம்பிக்கிறார். இதோட இதுதான் உண்மை நடக்குது இந்த உலகத்தில். அதை இன்னொருத்தன் கொடுக்க வரான், இவன் அப்படியே அதில் மயங்கி. அப்போ கணவன் கணவனுடைய கடமை நிறைவேற்ற பார்க்கிற சில குடும்பங்கள் இருக்கு. இவன் நல்லா சம்பாதிச்சுட்டு வருவான், சம்பாதிச்சு வர்றதெல்லாம் குடிச்சிட்டு இருப்பான். குடும்பம் எப்படி நடப்பதுன்ற சிந்தனையே கணவனுக்கு இல்லை. குடும்பம் யார் நடத்துறது? வேற ஒருத்தனா இருப்பான். இவன் நினைப்பான் குடும்பத்தில் என்ன இருக்கு, சமாதானம் போயிட்டு இருக்கேன், என் வாய்ப்பு எப்படியோ குடும்பத்தை நடத்துறா. ஒரு நாள் தெரியப்படுகிறது இந்த விஷயம், அப்ப என்ன ஆச்சு? குடும்பம் உடஞ்சிச்சு. ஏன்? நீ ஒரு நல்ல கணவனாக அந்த ஸ்திரீக்கு இல்லாததுனா வேறொருவன் அந்த இடத்துக்குள் வருகிறான். ஆனால் இங்க சொல்லப்பட்டிருக்கு 21வது வசனத்துல, கர்த்தருக்கு நீ கீழ்ப்படுகிறது போல அப்படி சொல்லிட்டு அந்த வசனத்துக்கெல்லாம் தொடர்ந்து வருது 28ல். ஏன் கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல தொடங்குது மறுபடியும் 22ல், 21 தொடங்குது. அப்ப சபைக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறது போல அப்படின்றால் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் தேவையுள்ளதெல்லாம் கிறிஸ்து செய்கிறாரா இல்லையா? செய்கிறார். ஒரு சபைக்கு செய்கிறாரா இல்லையா? செய்கிறார். ஒன்றும் அவர் இல்லை என்று சொல்லவில்லை, ஒரு சிலதை வேண்டா என்று விட்டு விடுகிறார். ஒரு சிலதை ஜெபத்தில் கேள்விப்படாதது போல பதில் வராமல் இருக்கு. ஒரு விசுவாசி கேட்பதெல்லாம் தலையான கிறிஸ்து கொடுக்கல, நல்லா யோசிங்க. அதற்காக ஒரு விசுவாசி கோபப்பட்டு போனால் அவரும் பார்த்துட்டு தான் இருக்கிறார். ஆனால் சொல்லப்பட்டிருக்கு, மற்றவர்களுக்கு வருகின்ற சோதனை அல்லாமல் உங்களுக்கு வேற சோதனை வரவில்லை, சோதனைக்கு தாங்கக்கூடியதுக்கு மேலாக தேவன் உங்களை சோதிக்கவும் மாட்டார். அப்ப கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறதுனால சபையில் இருக்கிற கேட்கறதெல்லாம் அவர் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை, எது நன்மையோ அதை அவர் செய்கிறார். இப்ப அதே ஃபார்முலாவை கணவன் மனைவிக்குள் நீங்க போட்டு பார்த்தா, மனைவி கேட்கறதெல்லாம் கணவன் கொடுக்கணும் அவசியம் இருக்கா? கணவனுக்கு எது தன் மனைவிக்கு நன்மை என்று அவன் புரிந்து கொள்ளுகிறானோ அதை கொடுக்கிறான். அதை ஏற்றுக்கொள்ள மனசு யாருக்கு இல்லை? இப்போ யாருக்கு இல்லை? மனைவிக்கு இல்லை. அப்ப அங்கதான் பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனா எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, ஒரு இடத்துல
சொல்லிக்கிட்டு அதே வசனத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டு வரும்பொழுது அங்க வைக்கிறார் விஷயத்தை. அப்ப எதுல அதிகமா இருக்கணுமா நல்லா பாருங்க. சபைக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறது போலதான் ஒரு ஸ்திரீக்கு கணவன் தலையா இருக்கிறார். அப்ப ஒரு விசுவாசி கேட்பதெல்லாம் கர்த்தர் கொடுக்கிறாரா நல்லா யோசித்து பாருங்க. அப்ப வசனம் சொல்லப்பட்டிருக்கு தொடர்ந்து ஒன்னு அஞ்சாம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது தேவனுடைய சித்தம் என்னதென்று அறிந்து அவரை கேட்கும் பொழுது அவர் நமக்கு வாய்க்கும்படி செய்கிறார். ஏன் அதே விஷயத்தை கணவன் மனைவி என்ற உறவுக்குள் போட்டு பார்க்க முடியாது? என் கணவனுக்கு எது சித்தம், அவருடைய கையில எந்த வரளவுக்கு வருமானம் இருக்கு, அவருக்கு எனக்கு என்ன செய்யணும் விரும்புகிறார் என்று நீ உணர்ந்து அதற்கேற்றபடி உன் கணவனிடத்தில் நீ கேட்டால் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். அப்ப ஏன் வரல நீ கேட்கும்போது ஏன் கணவன் கொடுக்கல? ஒன்று, நீ கேட்பது அவருடைய கையில் வருமானத்தை காட்டிலும் அதிகமானது. இன்னொன்று, அவர் உனக்கு செய்ய வேண்டும் என்று நினைப்பதுக்கு விரோதமானது நீ கேட்கிற. அதனால் என்ன உண்டாகுது? அவர் உனக்கு கொடுப்பதே இல்லை. தேவனுடைய சித்தம் என்னதென்று அறிந்து நீ கேட்டுப்பார் கிடைக்கணும்னு வசனம் சொல்லுது. அப்ப அதே போல நான் சொல்றேன், கணவனோட சித்தம் என்னதென்று அறிந்து நீ கேட்டுப்பார் அது உனக்கு கிடைக்கும். இது அது விஷயம் இல்லை. எனக்கு தெரியாது உங்ககிட்ட காசு இருக்கோ காசு இல்லையோ. எனக்கு அந்த கல்யாணத்துக்கு போனோம் என் கூட வரணும் இப்படி கூட வரும் எனக்கு இதே மாதிரி வேணும் வேணும். அநேக குடும்பங்கள் சீரஞ்சி போறதுக்கே காரணம் இப்படி உள்ள மனிதர்கள். பக்கத்து வீட்டுக்காரங்களோ கூட வரணும் என்ன வேணும் போட்டுட்டு போட நம்ம கைக்கு இவ்வளவுதான் முடியும் அதே போட்டு போனா போதும் என்ற சிந்தனை எந்த மனைவிக்கு இல்லை அந்த குடும்பத்துல போராட்டம் தான். எந்த மனைவிக்கு இருக்கோ அந்த குடும்பம் சொர்க்கம் தான். ஆமே. இதை புரிந்து ஜீவிக்க வேண்டும். எப்படி தேவன் நம்மை பாதுகாத்து வழி நடத்துறார் அதே போலதான் ஒரு கணவனும் தன் மனைவியை சரீரத்தை என்ன செய்ய வேண்டும் பாதுகாத்து நடத்தப்படும். அதனால அந்த வசனம் சொல்லப்பட்டு 22 சொல்லப்பட்டிருக்கு, அவரே சரீரத்துக்கும் இரட்சகராயிருக்கிறார். எப்படி ஒரு சபைக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறதோ அப்படி அந்த உறவு பாருங்க. கணவன் மனைவி என்ற உறவு சபை கர்த்தர் என்ற உறவுக்குள் தான் சொல்லிக்கொண்டே வருகிறார். சபையை விசுவாசி கர்த்தர். நீங்க நல்லா யோசித்து பாருங்க உங்களுடைய உறவு எப்படி இருக்கு. கர்த்தர் நல்லா செஞ்சாதான் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா அதே மாதிரி தான் இருக்கும். கணவன் நல்லா வாங்கி கொடுத்தா மட்டும்தான் என் கணவன் ரொம்ப என்ன கண்மணி போல பார்க்க எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்குற. புரியுதுங்களா? அது நல்லதே அல்ல. எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பது நீங்க தான் உங்க மனைவிகளை கெடுக்கிறீங்கன்னு. பிரதர் நீங்க இப்படிலாம் பிரசங்கம் பண்ணி எங்களுக்குள்ளுக்குள்ள பிரச்சனை கொண்டு வராதிங்கன்னு சொல்லாதீங்க. இதுதான் உண்மை நான் சொல்றேன். கேட்கறதெல்லாம் ஒரு கணவன் வாங்கி கொடுத்தா அந்த மனைவி கெடுக்கிறதே அவன் தான். நம் பிள்ளைகளையும் அப்படிதான். கேட்கறதெல்லாம் நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைகளை கெடுக்கிறது நீங்க தான். 10 கேட்ட நீங்க 1 வாங்கி கொடுக்கணும். அப்படிதான் கணவன் மனைவி கோவில் புரியணும். என் கணவனுடைய சிந்தனை என்னதென்று அந்த மனைவிக்கு புரிய வேண்டும். எங்க அப்பா அம்மாவுடைய சிந்தனை என்ன என்று பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும். என் விசுவாசி கிறிஸ்துவுக்கு என்ன சிந்தனை என்று அந்த விசுவாசி புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் கேட்பதுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுக்கிறது. ஆமே. அவன் ஆண்டவன் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் விஷயம். வேற ஒன்று